ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். விளாம்பழம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, நிறைய பேர்த்துக்கு அது என்ன பலன் கூட தெரிஞ்சிருக்காது. இந்த பழத்தை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், அதுக்கப்புறம் இந்த பழத்தை நம்ம எப்படி சாப்பிட்றது, என்ன ரெசிபி இதில் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ வந்துட்டு முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சபிதா ஸ்ரீனிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த விளாம்பழத்தில் வந்துட்டு எண்ணற்ற நன்மைகள் இருக்குன்னே சொல்லாங்க. ரொம்ப எக்கச்சக்கமான ஒரு சத்துக்கள் அப்படிங்கிறது இந்த பழத்தில் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் இந்த பழத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. இந்த பழத்தை சாப்பிட்றதுனால வந்து தொடர்ந்து 21 நாட்கள் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல பித்தம் சம்பந்தமான எந்த நோய் இருந்தாலும் நம்மளை விட்டு போயிடும். அதாவது வாந்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் வர்றது, கிறுகிறுப்பு வர்றது, அதுக்கப்புறம் வந்து வாய் கசந்து போகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலுமே தீர்ந்து போயிருன்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அது மட்டும் இல்லாமல் பித்தப்பை சம்மந்தமான எந்த நோயாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த பழம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயாளிகள் வந்து கண்டிப்பாக இந்த பழத்தை ரொம்பவுமே சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு வந்து இதயம் சம்மந்தமான எந்த நோய் இருந்தாலும் நமக்கு இது தீந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ரத்த விருத்தி, அதாவது ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த பழத்துக்கு இருக்குது. அஜீரணம், அதுக்கப்புறம் வந்து வாயு தொல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பழத்தை வந்து சாப்பிடலாம், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழம் தாராளமாக கொடுக்கலாம். இந்த பழத்தை சாப்பிட்றதுனால முக்கியமாக குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால அவங்களோட நினைவாற்றல் அப்படிங்கிறது அதிகமாகும். இந்த பழம் மட்டும் இல்லைங்க, இந்த பழத்தினோட ஓடு கூட நமக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு ஒரு பழமொழியே இருக்குதுங்க, விட்டதடி ஆசை விளாம்பழ ஓட்டோடு அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது. இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னா, தேவையில்லாத ஆசையெல்லாம் இந்த விளாம்பழத்தோட ஓட்டை சாப்பிட்டோம்னா நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த பழத்தினோட ஓட்டை வந்து நம்ம காய வச்சு பொடி செஞ்சு சாப்பிட்டோம்னா வந்துட்டு தேவையில்லாத ஆசையெல்லாம் நம்மளை விட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னலாகவும் இந்த பழத்தினோட ஓட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, இது கூட வந்து சீயக்காய், வெந்தயம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வந்து தலைக்கு வந்து தேய்ச்சி குளிக்கலாம். குழந்தைகளுக்கு வந்துட்டு குளியல் பொடியில் மிக்ஸ் பண்ணி போட்டு குளிச்சு விடலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஃபேஸ்பேக்காக கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த பழத்தில் வந்து சத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபரிவிதமானது. சரி, இந்த பழத்தை வந்து நம்ம எப்படி வாங்கணும், எப்படி இதை வந்து நம்ம பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த பழத்தை நம்ம வந்து வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாகவே இந்த பழம் வந்து எல்லாம் பழுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா மரத்துலேருந்து பழுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பழம் வந்து கீழே ஒழுகும். அதனால் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. இப்போ ஒருவேளை நமக்கு இன்னும் சந்தேகம், நம்ம எப்படி பழத்தை பார்த்து வாங்குறது அப்படின்னா, இந்த பழத்தில் வந்துட்டு இப்போ வந்து மேலே இந்த பகுதி இருக்குது பாருங்கள், இந்த பகுதி, இந்த ரெண்டு சைடு இருக்கும். இதில் வந்துட்டு இந்த பகுதி வந்து நீங்கள் வந்து மோந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும், இந்த பழத்தோட ஸ்மெல் வந்து கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து வாங்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்படி சுரண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைட்டாக இப்படி வந்து கீறி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல வந்து ப்ரௌன் கலராக இருக்குது. இந்த மாதிரி கலர் இருக்கிற பழத்தை வந்து நம்ம வந்து பார்த்து வாங்கணும். ஆக்சுவலாக வந்து க்ரீன் கலராக இருக்கும். ஒரு சில பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழுக்காத பழமாக இருந்தால் க்ரீன் கலராக இருக்கும், அதை பார்த்து நீங்கள் வாங்க வேண்டிய. இது எல்லாமே பாருங்கள் நல்லா பழுத்துருக்குது. இதே வந்து உள்ளுக்குள்ளே நம்ம இப்படி சுரண்டோம்னா வந்துட்டு க்ரீன் கலராக இருக்கும். அந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வச்சு தான் சாப்பிட முடியும். இது எல்லா பழங்களுமே வந்துட்டு சாப்பிட்றதுக்கான பழங்கள் தான். சரி, இப்போ இந்த பழத்தை வந்து எப்படி நம்ம உடைச்சி எப்படி நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வந்து ஏதாவது இந்த மாதிரி உரல் இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்க, இதை வச்சு வந்துட்டு இந்த பழத்தை வந்துட்டு இப்படி லைட்டாக இப்படி வந்து தட்டினீங்கனாலே அது வந்து அழகாக ரெண்டாக வந்து புட்டு வந்துடும். பாருங்கள், உடைச்சிட்டேன். இப்போ இந்த பழம் பாருங்கள், இப்படியே நல்லா அழகாக லட்டாட்ட வந்துடுங்க. இது இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் பாருங்கள், நல்ல பழங்க. இது நல்லா பழுத்திருக்கு இந்த பழம் வந்துட்டு. இதில் வந்துட்டு இதை மட்டும் இல்லைங்க, இங்கே ஓட்டில் வந்துங்க நிறைய இருக்கும் பாருங்கள் ஓட்டில், அதெல்லாமே ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துடலாம். இது எல்லாமே சாப்பிட்ற உகந்தது தாங்க, இது எல்லாமே சாப்பிட்ற உகந்தது. சுத்தமாக நம்ம இந்த ஓட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். அடுத்து வந்து இந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாருங்கள் நிறைய விதையெல்லாம் இருக்கும். அது வந்து சாப்பிட்றக்கு வந்து நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த விதை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். குழந்தைகளுக்கு வந்துட்டு இது ரொம்ப நல்லது அப்படிங்கிறங்காட்டி அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஸ்வீட்டாக பிடிக்குன்னா இது ரொம்ப புளிப்பாக இருக்குங்க. இளந்த பழம் வந்து யாராருக்கும் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக விளாம்பழம் சுவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது வந்து வெல்லம் சேர்த்து கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம். பெரியவங்க நம்ம காரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சோம்னா கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நம்ம இளந்த வடை இடித்து சாப்பிடுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் தான் இந்த பழத்தோட சீசன் நமக்கு வந்து இருக்கிறங்காட்டி
நம்ம ஸ்டோர் பண்ணி வெச்சிட்டு சாப்பிடணும் நினைச்சீங்கனா நீங்க வந்து இந்த இளந்த வடை மாதிரியே வந்து இந்த மாதிரி உப்பு மிளகு தூள் அதுக்கு அப்புறம் போட்டு இந்த பழத்தை எல்லாம் போட்டு நல்லா இடிச்சிட்டு வெயில்ல காய வச்சு தட்டி ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டுட்டு நீங்க இயர் ஃபுல்லா நீங்க கூட சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த பழத்துல வந்து நிறைய கிச்சடி அதுக்கு அப்புறம் நிறைய மத்த ரெசிபி எல்லாம் செய்யலாம் அதுக்கு அப்புறம் வந்து துவையல் இந்த மாதிரி செய்யலாம் தயிர் சாத்து கூடையில வச்சு சாப்பிட ரொம்ப நல்லது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த விதை வந்து விதையோட அப்படியே இந்த மிளகாய் தூள் எல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியா நல்லா இருக்குங்க குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும் ஒரு வேளை உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா வெள்ளம் கலந்து நீங்கள் சாப்பிடலாம் இது வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ரோட் சைட்லாம் வந்துட்டு நிறைய வித்துட்டுருப்பாங்க இது எப்படின்னா இந்த பழத்தை வந்து ஒரு கூடையில் வச்சுக்குவாங்க பச்சை மிளகா அதுக்கப்புறம் வெள்ளம் இந்த பழத்தை வந்து உடச்சிட்டு பச்சை மிளகா வெள்ளம் அதுக்கப்புறம் உப்பு மிளகா தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஓட் இருக்கு பாருங்கள் இந்த ஓட்லேயே அந்த பழத்தை எடுத்து போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்துருவாங்க இது அந்த அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பழத்தை இந்த விளாம்பழத்தை வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து உட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழம் உங்களுக்கு எங்க கிடைச்சதுனாலும் சீசன்ல கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் உங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது இந்த பழம் மறக்காம இந்த வீடியோவை நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இதனோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்